எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஸ்வா. வெல்கம் டு யூபின் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அஃபீஷியல் லிங்க்ஸாக தரோம், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மாஃபியா அப்படின்றது வந்து ஆப்வியஸாக மாஃபியான்ற பேர் இதெல்லாம் வந்து இட்டாலியிலேருந்து உருவானது தான். வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பேர்கள் இருந்தாலும் மாஃபியா அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு விஷயமாக இருந்துகிட்டு வருது. மாஃபியா, மாப்ஸ்டர், கேங்ஸ்டர் இந்த மாதிரிலாம். ஸோ அமெரிக்காவில் இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிளேலிஸ்ட். அமெரிக்காவில் இன்றைக்கும் நியூயார்க்ஸ் 5 பிக் ஃபேமிலிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேர், அந்த 5 பேருமே வந்து இன்றைக்கி அவங்க தான் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருந்துகிட்டு இருக்காங்க. அங்கே மாஃபியா ஃபேமிலியாக, ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைம் ஃபேமிலியாக. பட் இவர்களெல்லாம் உருவானது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பிளேலிஸ்ட். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். '1890s வரைக்கும் அமெரிக்காவில் வந்து ஒரு இட்டாலியன் கேங்ஸ்டர்ஸோ இல்லை அவங்களுடைய டாமினேஷன் வந்து இருந்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதர் அப்போ அமெரிக்காவில் இல்லை. அதனால தான் ஜோசபி மொரெல்லோ அப்படின்ற ஒரு ஆள், இவன் வந்து ஒரு இட்டாலியில் பிறந்து வளர்ந்து அங்கே பிறக்கும்போதே இவங்க ஒரு மாஃபியா ஃபேமிலி தான். அங்கே இவங்க அப்பா டான்ஸ் அந்த மாதிரி தான் அவங்களாங்க. பட் இவங்க அப்பா வந்து சீக்கிரமே இறந்த காரணத்தினால ஒரு வருஷத்துலேயே அவங்க அம்மா இன்னொரு திருமணம் பண்ணுறாங்க. அண்ட் அவர்களுக்கும் நிறைய குழந்தைகள் பிறக்குது. இவங்க எல்லாம் ஒட்டுக்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக பெருசாக வாழ்கிறாங்க, வளர்கிறாங்க. அண்ட் ஒரு டைமில் வந்து மொரெல்லோ வந்து சின்ன டீனேஜ்லேயே வந்து ஒரு பெரிய மர்டர் பண்ணியிருந்தான். ஸோ அதன் காரணமாக இவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் மாப்ஸ்டர்ஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் இவனை வந்து வேறு ஒரு நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சி அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன் 1892 இவன் அமெரிக்காவில் கால் எடுத்து வைக்கிறான். ஸோ அப்படியே நியூயார்க் நகரம் அதுக்குள்ளே அப்படியே போகிறாங்க. போன பிறகு ஒரு வருஷத்துலேயே இவன் ஃபேமிலி டோட்டலாக அங்கே ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஐ மீன் முக்கியமான பெரிய மேல் கேங்ஸ்டர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. பட் ஃபீமேல், அப்புறம் அந்த குழந்தை குட்டிகளை பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள், இவங்களுக்கு வேணுங்கிறத பார்த்துக்க வேண்டிய விஷயமான பெண்கள், சில ஆண்கள், இவங்க எல்லாருமே கிளம்பி இவங்களும் நியூயார்க் வராங்க. சின்ன சின்ன வேலையை தேடுகிறார். ஏன் அப்படின்னா, மாஃபியாவினுடைய விஷயங்கள் மாதிரி தான் கற்றுக்கிட்டே வராங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இடத்த பிடிப்பாங்க. அந்த இடத்தில் வேலை செய்து கொண்டே அவங்களுடைய கேங்ஸ்டர் மீட்டிங்ஸ் எல்லாம் இவங்க அதே இடத்துல தான் வச்சுப்பாங்க. போலீஸ்க்கோ இல்லை வேறு யாருக்கோ தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருப்பாங்க. இப்படி அங்கங்கே வேலையை தேடிக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொண்டு இவரும் இவரோட ஹாஃப் பிரதர்ஸ் ஹாஃப் சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் எல்லாம் வந்துட்டாங்க. இதில் இவரும் இந்த ஹாஃப் பிரதர்ஸ் நிறைய பேர், பட் அதில் வந்து நிக்கோலஸ், வின்சென்சோ இவங்கெல்லாம், இந்த மொரெல்லோங்கிறது இவங்க ஃபேமிலி நேம் தான். ஸோ இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு 107th ஸ்ட்ரீட் அப்படின்ற பேரில் வந்து இவங்க வந்து ஒரு கேங் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. மோஸ்ட் கேங் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுவரை அமெரிக்காவில் வந்து ஒரு இட்டாலியன் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன ரவுடிசம் பண்ணிட்டு அப்படி இருப்பாங்களே ஒழிய ஒரு கேங்காக ஆரம்பித்து ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைம்ஸாக பண்ணிட்டு வர மாட்டாங்க. பொதுவாக மாஃபியாவினுடைய தொழில்கள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த டைமில் வந்து பூட் லெகிங், அதாவது கள்ளச்சாராயம், இன்றைக்கும் இருக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சதுங்கிறது. ஸோ பூட் லெகிங், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரோஷன், ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாமே அவங்கள வந்து வச்சிட்ருப்பாங்க. இல்லீகலி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வச்சிட்ருப்பாங்க. இதுதான் அந்த டைம்லேயும் நடந்தது. ப்ளஸ் அந்த டைமில் அமெரிக்காவில் வந்து பூட் லெகிங் வந்து ஒரு பனிஷபிளான ஒரு விஷயங்கிறது அப்போ தான் கொண்டு வராங்க. காரணம், இந்த மாதிரி இட்டாலியன்ஸ் வந்து சின்ன சின்னதாக நிறைய பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட. ஸோ இப்படி இவங்க சின்ன சின்னதாக பண்ணி பெருசாக வரும்போது, நான் சொன்ன மாதிரி 107th ஸ்ட்ரீட் மாப் அப்படின்ற இவங்களுடைய கேங்கு பெருசாகிட்டே வருது. இதற்குள்ள அங்கே ஆல்ரெடி லூபோ அப்படின்னு ஒருத்தர் சின்ன ரவுடிசம் பண்ணிட்டு அந்த புரூக்ளின் இதுக்குள்ளே இருக்கார். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி நியூயார்க் அப்படிங்கிறது ஒரு 5 பரோஸ் சேர்ந்தது தான். பரோஸ் அப்படின்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆர் டிவிஷன் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அந்த 5 டிஸ்ட்ரிக்ட் நியூயார்க்கோடது என்ன அப்படின்னா, பிராங்க்ஸ், குயின், அப்புறம் வந்து புரூக்ளின், அப்புறம் வந்து ஸ்டேட்டன் ஐலாண்ட், அப்புறம் மேன்ஹாட்டன். ஸோ இந்த மாதிரி 5 விஷயங்கள் தான். இதில் அங்கங்கே ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் குட்டி குட்டியாக ரவுடிசம் நடந்துகிட்ருக்கலாம். ஆனால் கேங்ஸ்டர் வளர்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறத எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. அதில் லூப்போவை இவங்களும் வாட்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ரவுடிஸ்லேயும் பெருசாக இருக்கிறது லூப்போ அப்படின்றது தெரிய வருது. ஸோ லூப்போவும் மொரெல்லோவும் மீட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் மீட்டிங்லேயே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹிட்லரும் முசோலினியும் மீட் ஆன மாதிரி இவங்களிடத்துக்குள்ளே மீட் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. உடனே கொஞ்ச நாட்களிலேயே
இந்த மொரெல்லோ ஃபேமிலியில ஒரு தங்கச்சியை இந்த லூப்போவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதற்கு பிறகு அவங்க வந்து பெரிய ராஜ்யங்கள் இவங்கவுங்க பிடிச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மாஃபியா ராஜ்யத்தை உருவாக்கிட்டே போகிறாங்க மொரெல்லோ ஃபேமிலி. 1910 இது வரைக்கும் கூட அவங்க பிரச்சனை இல்லை. ஆனால் 1908 இது மாதிரி ஞாபகம். ஸோ இந்த டைமில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிளம்புறாரு. யார்னா இவனுக்கு திடீர்னு வர்றானுங்க, எங்கேருந்து வந்து பெருசாக பெரிய லைட்டாக இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இவங்க நான் பிடிக்க போகிறேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் வந்து கிளம்புறார். அவர் வந்து போய் இந்த மொரெல்லோ ஃபேமிலி செஞ்ச பல குற்றங்களை, இன்க்ளூடிங் பூட் லெக்கிங், எக்ஸ்ட்ராஷன், இந்த பல குற்றங்களை வந்து வெளிக்கொண்டு வந்து மொரெல்லோவே டைரெக்டாக பிடிச்சிடுறார். இதுதான் அவர் செய்த பெரிய விஷயம். ஸோ இப்படி வந்து அவர் வந்து பிடிச்சிடுறார். பிடிச்சி கோர்ட்லேயும் வச்சு அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கிட்டு 25-30 வருடம் அப்படின்னு தண்டனை வந்து அவங்களை வந்து உள்ள தள்ளி போட்டுடுறாங்க. இதற்கு பிறகுதான் பிரச்சனை. இதற்கு பிறகு அவங்கள இடத்துக்கு அதை யாரோ பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ இதுதான் மெயின் இப்போ விஷயம் என்னன்னா, மாஃபியாவினுடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ட்ரீ எப்படி இருக்கும் அப்படின்னா, கீழேருந்து சொல்கிறேன், அசோசியேட்ஸ், சோல்ஜர்ஸ், கேபோஸ் ஆர் கேப்டன்ஸ், அதுக்கு மேலே வந்து அண்டர் பாஸ், அப்புறம் பாஸ், கீழேருந்து. ஸோ இதுதான் அவங்க ஸ்ட்ரக்சராக இருக்கும். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் அண்டர் பாஸாக, அது வரைக்கும் அண்டர் பாஸாக இருந்த இவங்களுடைய ஹாஃப் பிரதர்ஸ் இருந்துருக்கும், நிக்கோலஸும் அந்த இன்னொரு பிரதரும், இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ இவங்க ஜெயிலுக்கு போன காரணத்தினால மேலே ஆக்டிங் பாஸாக வந்து உட்காடுறாங்க. இவர்கள் 1916 வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க உள்ளே போய் 5-6 வருஷம் நல்லா நடத்திட்டு வராங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு வார் வரும் வரை, வேர்ல்டு வார்லாம் கிடையாது, பட் மாஃபியா கெமோரா வார் அப்படின்னு ஒரு வார் நடக்குது. இந்த வார் கெமோரா அப்படின்னா வந்து இவங்க எப்படி மொரெல்லோ கேங்கோ அது மாதிரி கெமோரான்றது ஒரு கேங், ஒரு கேங்ஸ்டர் கேங், அவர் வந்து ஒரு மாஃபியா கேங். ஸோ இவங்க வந்து அடுத்து வந்து நம்ம மேலே வந்து இந்த ஹெட்டு உள்ளே போயிட்டாங்க. ஸோ நம்ம பெருசாக பிடிக்கணும்னு சொல்லி இவங்க கூட பல விதமாக சண்டை போடுறாங்க. அந்த கெமோரா கேங்கிலேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ப்ளஸ் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் உடைய ஒரு ஆள் வந்து இவர்களுடையும் இந்த மொரெல்லோ கூடையும் ஒரு அக்ரிமெண்ட்டில் இருந்தார். இதெல்லாம் தெரிஞ்சு அவரையும் கொண்டாங்க. இதை கேள்வி கேட்க போன மொரெல்லோவையும் திருப்பியும் சண்டை கூப்பிட்டாங்க. இப்படி மாறி மாறி சண்டை போட்டு நிக்கோலஸ், அது அப்போது அந்த சொன்ன மாதிரி ஆஃப் பிரதர் வந்து பதவியேற்ற ஆக்டிங் பாஸாக, அந்த நிக்கோலஸையும் கொண்டாங்க. இப்படியெல்லாம் கெமோரா பயங்கரமாக ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய, அங்கே எப்பவுமே ஒரு மாஃபியா கேங் ரொம்ப விடாமல் சண்டை போட்டுருக்கும்போது மேலிடத்துலேருந்து நமக்கு வந்து கேட்குற மாதிரி ஒரு ஆள் வருவார். அந்த மாதிரி வந்து ட்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூஸ் அப்படின்னா டெம்பரரியாக வாரை ஸ்டாப் பண்ணுறது. ஸோ டெம்பரரிலி ஸ்டாப்பேஜ் ஆஃப் த வார். ஸோ அந்த வாரை வந்து நிறுத்துறதுக்கு, டெம்பரரியாக நிறுத்துறதுக்கு அவர் வந்து ஒரு சமாதானம் பேசுகிறார். இந்த சமாதானம் நேவி ஸ்ட்ரீட் கஃபே அப்படின்ற ஒரு இடத்துல நடந்திருக்கு. நடத்தி முடிச்சு கொஞ்ச மாதங்கள் யார் எதுவுமே பண்ணலை. திடீர்னு ஒரு நாள் அந்த கெமோரா கேங்கை சேர்ந்த ஒரு 5 பேர் ஒரு பெரிய ஒரு பில்டிங்குள்ளே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு ஒரு அலர சவுண்டு, என்ன ஏதுன்னு பார்த்தா உள்ள அப்போ பதவியேற்றிருந்த, அதுக்கு பிறகு வின்சென்சோன்ற ஒரு நிக்கோலஸுக்கு பிறகு பதவியேற்றிருந்தார். அந்த வின்சென்சோவையும் அவருடைய அசிஸ்டண்ட்டையும் போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ மறுபடியும் பெருசாக வெடிக்குது. அண்ட் மொரெல்லோவுக்கு கெமோராவை விட போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் கூட கொஞ்சம் நல்ல அட்டாச்மெண்ட் இருந்த காரணத்தினால நிறைய கெமோரா பீப்புளை உள்ளே தூக்கி போட்டாங்க. நிறைய பேர் போலீஸ் வந்து ஹண்ட் பண்ணி கெமோரா ஆட்களை வந்து உள்ளே தூக்கி போட்டாங்க. இதில் வந்து மாட்டாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் பல பேர் வந்து மொரெல்லோ கேங்கில் வந்து சேர்ந்துட்டாங்க. கெமோரா வந்து இப்போ மொரெல்லோ கேங் முன்னை விட விஸ்வம் எடுத்து பெரிய ஒரு கேங்காக மாறிடுச்சு. இந்த கேங்கை நான் தான் பிரிப்பேன் அப்படின்னு ஒரு 2 பேர் கிளம்புனாங்க. அந்த 2 பேர்த்தையும் கிளப்பி விட்டது வேற ஒருத்தர். அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். காரணம் வந்து இதெல்லாம் நடந்து முடியும் பொழுது ஒரு 10 வருஷம் ஜெயிலுக்குள்ளேருந்து இவங்க 10 வருஷம் ஆயிடுச்சு. 1920-22 டைம் ஆயிடுச்சு. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் பெயிலில் வந்து பெரோலில் 2 பேர்த்தையும் வெளியில் அனுப்புகிறாங்க. யார் 2 பேர்னா, முன்னாடி அந்த சொன்ன இல்லையா ஜூசப்பி முறையில் யார் அந்த கேங் ஆரம்பித்தாரோ அவங்க இன்னொருத்தர் உள்ளே போயிருந்தார் இல்லையா, இவங்க 2 பேர்த்தையும் வெளியில் அனுப்புகிறாங்க. இதை தெரிந்து கொண்டு இவங்க 2 பேர் வந்து திருப்பியும் அந்த கேங்கை வந்து பெருசு பண்ணிடுவானுங்கன்னு சொல்லி அந்த 2 பேர்த்தையும் போடுறதுக்கு ஒரு 2 பேர்த்த அனுப்புகிறார். ஓகேவா, அவர் யாரெல்லாம் கேட்காதீங்க, பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. பட் ஒருத்தர் இவங்க 2 பேர்த்தையும் போடணும்னு 2 பேர்த்த அனுப்புகிறாங்க. நல்லா அந்த கேனோரிஸ் படம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. ஜெயிலேருந்து வந்தவொடனே 2 பேர்த்தையும் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இவர்கள் அவங்களுக்கு தப்பிச்சு இல்லை அடித்து இப்படி இப்படி மாறி மாறி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சைட் அந்த 2 பேர் குழப்பம் வந்தாங்க இல்லையா, ஒருத்தன் பேர் வேலண்டி, ஒருத்தன் பேர் வேலண்டி இன்னொருத்தன் பேர் ஜோ மசேரியா. ஸோ இந்த ஜோ மசேரியாவும் வேலண்டியும் வெறித்தனமாக இவங்க ஒருவருக்கு ஒருவருக்குள்ள இவங்க ஆட்கள் வச்சுருப்பாங்க, அடி ஆட்கள், அவங்களையும் கொண்டுக்கிறாங்க. ஏன்னா நான் தான் கொள்ளுவேன், நான் தான் அங்கே போய் அந்த லீட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி
ஒரு எண்ணம் வச்சுருக்காங்க. ஏன்னா எப்படி நான் இவங்களே ரெண்டு பேரும் அடியார்கள் தானே எப்படி எடுப்பாங்க லீடு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே சண்டையும் போட்டுக்கிறாங்க, மொரேலோ கேங்கில் இருக்க நிறைய பேரை கொண்டுக்கிட்டும் வராங்க. ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு விஷயம் நடக்குது, அதை வந்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம். யார் யாரை கொண்டா அடுத்த எபிசோடில் வந்து இதெல்லாம் நம்ம பார்ப்போம். வேறு ஒரு சில ஆட்கள்லாம் லீட் எடுக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் நடக்குது, ஒரு கேங் எப்படி போகுது அப்படிங்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த எபிசோடில் கண்டிஷன் பார்ப்போம். அதில் உங்களுக்கு உங்கள் விஸ்வா.